ஜாலியானி வாடி இது பிரைவேட் பார்ட்டி தான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வீடியோமே ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நம்ம வந்து கைன்மாஸ்டர் அப்படின் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் அந்த கிரியேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 9 16 அந்த ரேஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கிளவாங்க, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படி கிளவாங்க. இதில் பார்த்தோன்னா ஃபோர் டூஸ் வந்து கம்மி பண்ணிங்க, லைட்டாக பேக் வாங்க, ஒரு ஒன் சைன் வச்சுங்க. வச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண பிச்சர் வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே, ஒரு டோட்டல் ஃபோட்டோ வந்து ஒரு 15 ஃபோட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. வந்த பிறகு நெக்ஸ்ட் டைம் வரீங்க, லைட்டாக ஜூம் அவுட் கொடுத்து கொஞ்சம் ஃபோட்டோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, அப்போ தான் எவைட் ஆட் பண்ணுவோம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த கிளிப் கார்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன கிராஃப்ஸ் வெயிட் பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைக் இதில் கால்மி டிஜிட்டல் பேசிங் இந்த வீடு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த எவைட் பண்ண கைன் மாஸ் ஆட் பண்ணுவோம்னா, இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இந்த எஃபெக்ட் வந்து கைன் மாஸ் ஆட் பண்ணணும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணிங்க. எஃபெக்ட் டவுன்லோட் பிறகு ஓப்பன் பண்ணிங்க. கால்மி டிஜிட்டல் எஃபெக்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தோன்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துங்க, சூப்பர் டிக் கொடுத்துங்க. அது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, ஃபிளிப்கார்ட் கிளிக் பண்ணிங்க, கால் மீடியா எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் கொடுத்துங்க. ஓகே, அதுமாரி நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்து நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறது ஃபிளிப்கார்ட் கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க, 3 கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது டிக் கொடுத்து நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிப் கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ ஒன்று 4 கொடுத்துங்க. இந்த மாதிரி 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோக்கு வந்து எண்டு முடிக்கும். அது வந்து 15 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு, அது எல்லாத்துக்கும் வந்து 1 by 1 இந்த 6 ரெபீட்டும் ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே டிக் கொடுத்து ஸ்டார்டிங் வந்துங்க. வந்த பிறகு இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிடுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாருங்க, ஆர்டர் பண்ண கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துங்க. அது கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எழுத சேவ் ஆகிடும். சேவ் ஆன பிறகு பேக் வந்துங்க. ஓகே, பேக் வந்த பிறகு ஃபோட்டோட எண்டுக்கு வந்துங்க. எண்டுக்கு வந்த பிறகு இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. மீடியாவை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு ஸ்டார்டிங் வந்துங்க. வந்த பிறகு நம்ம வந்து லேடிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு அப்படியே கீழே இறக்கி வச்சிங்க, லைட்டாக ஜூம் பண்ணிச்சிங்க. வச்சுட்டு அப்படியே ரைச்சிடுவாங்க. இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கிளவாங்க. இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க, கொடுத்து போய் டிக் கொடுத்துங்க. ஓகே, ஓகே, இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து 15 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 15 ஃபோட்டோ தான் நம்ம வந்து அதே டூல் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வீடியோ ஈஸி எடிட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் வந்துங்க. வந்த பிறகு இந்த 15 ஃபோட்டோக்கு வந்து சேஞ்ச் பண்ணிங்க, அது ரீப்ளேஸ் பண்ணிங்க. எடிட் பண்ணுறதுனா ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. ஏன்னா பார்க்கறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதே எஃபெக்ட், அதாவது இதே ஃபோட்டோ தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி டூல் கொடுத்துருக்கோம். அந்த 15 ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ கொடுத்துக்குறேன். ஓகே, இந்த மாதிரி 1 by 1 இந்த 15 ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த 15 ஃபோட்டோ வந்து ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணலாம். ஏன்னா 30 ஆட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நீங்கள் வந்து 1 by 1 எஃபெக்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து இதுமாதிரி எடிட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஃபைனலாக ஒரு டெம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். நீ எப்போ லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பிறகு அந்த டெம்பிள் டச் பண்ணி அப்படி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அப்படியே ரைச்சிடுவாங்க. இந்த பிளெண்டிங் நான் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கிளந்துங்கன்னா இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்தப்போ டிக் கொடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. வீடியோ சூப்பர் எடிட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒன் செகண்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஓகே, இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணி பார்த்தோன்னா, இந்த மேலே பாருங்கள், ஆர்டர் பண்ண கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா மொபைல் எது சப்போர்ட் ஆகுதோ
அந்த ஃபார்மேட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதில் சேவ் ஆயிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை.